Welcome students. Today we shall see about paalai land, that is dry land, varanda nilam, a dry region with less or without rainfall is called a dry land. A sandy land which undergoes drought is called paalai. When kurunji and mullai rise up, it is called paalai. அதாவது குறைவான மழை அல்லது மழை எதனையும் காணாத நிலப்பகுதி வறண்ட நிலம் என அழைக்கப்படுகிறது. வறட்சியை நோக்கி செல்லும் மணற்பாங்கான நிலம் பாலை நிலம் எனப்படும். குறிஞ்சியும் முல்லையும் வறண்டு விடும்போது பாலையாக மாறுகிறது. மரஞ்செடிகளெல்லாம் காய்ந்த உடனே அங்கே நிறைய மழைகள் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த நிலப்பகுதி எப்படி இருக்குமா, வறண்டு இருக்கும். அதான் பாலை நிலம். அங்கே அதிகமாக மணல் தான் இருக்கும். ஓகே, வி ஷால் சி த பாலை லேண்ட். காட், ஹூ இஸ் காட்? கொற்றவை, மதர் காடஸ். கடவுள் யார்? கொற்றவை, பெண் கடவுள். ஆக்குபேஷன், ஓகே, வாட் இஸ் தேர் ஆக்குபேஷன்? கேட்டில் லிஃப்டிங், ஆனிரை கவர்தல், ஆடு மாடுகள் மேய்த்தல். பீப்புள், எயினர், எய்த்தியர், ஓகேவா? பீப்பிள் மக்கள் யார்? எயினர், எய்த்தியர். பிளான்ட், அங்கே உள்ள மரங்கள். மரங்கள் என்ன? உழுங்கை, பாலை, ஃப்ளவர், கேக்டஸ், இழுப்பை. கேக்டஸ்னா கள்ளிச்செடி, ஓகேவா? அங்கே வறண்ட பகுதியாக இருக்கனால மலைகள் இருக்காது இல்லையா, பெரும்பாலும் அந்த ட்ரை லேண்டில் ரொம்ப தண்ணி பிடிக்காத செடிகள் தான் அங்கே வளரும். அனிமல், டைகர், எலஃபண்ட், அதாவது புலி, யானை. பேர்ட், பறவை, ஈகிள். வாட் இஸ் தேர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்? பாலை யாழ். சேகரிவி என்னது? பாலை யாழ். த பீப்புள் அண்ட் தேர் ஆக்குபேஷன்ஸ். மறவர், நோபல் வாரியர், ஹண்டர். மறவர் யாருன்னா மாபெரும் போர் வீரராகவும் வேட்டையாடுபவராகவும் இருப்பார். எயினர், வாரியர், அதாவது வீரர். த சாயில் ஆஃப் பாலை லேண்ட், பாலை நிலத்தினுடைய மண் வந்து, த லேண்ட் ஆஃப் பாலை இஸ் சாண்டி அண்ட் சலேன். மணலும் உவர் மண்ணும் உள்ள பகுதி தான் சாலை. நெய்தல் ஆல்சோ சலைன், சாண்ட் ஒன்லி வில் பி தேர், அதுவும் உவர் மண். ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா கடலில், அதனால. ஸோ பாலை லேண்ட் ஆல்சோ சாண்டி அண்டு சலைன். மணல் அதிகமாக இருக்கணும், ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ காலையில் மணல் அதிகமாக இருக்கும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.